ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நமக்கு சம்மர் சீசன் ஆரம்பித்தாச்சு. பயங்கர வெயில். இந்த வெயிலில் நம்ம பசங்களெல்லாம் நல்லா சில்லுன்னு வச்சுருக்கணும். அதுக்கு ரெண்டு ரெசிபி இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஜெல்லி எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் பாதியாகவே கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன் கடையிலேருந்து. ஏன்னா முழுசாக வாங்கும்போது சில நேரம் மிஸ் ஆகிடுது, உள்ளே ரெட்டாக இருக்க மாட்டேங்குது, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அதிகமான சீட்ஸோடு இருக்குது. ஸோ இதுக்கும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது நம்ம வாட்டர்மெலன் வாங்கும் போது பார்த்து வாங்கிறதுக்கு. அப்போ தான் உள்ளே நல்லா ரெட்டாக இருக்கும், நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்கும். ஸோ அதை வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர்மெலன் ஜெல்லி தான் செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க சீட்ஸ் எல்லாம் எடுத்துருவேன். அதே மாதிரி இந்த கட் பண்ண பீஸில் பார்த்தீங்கன்னா சீட்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சைனா கிளாஸ் வந்து நான் கொஞ்சமாக எடுத்துட்டேன். அது ஒரு ரெண்டுலேருந்து மூணு வாட்டி வரையும் கழுவி எடுத்துக்கலாம். கடல் பாசியை நல்லா கழுவுனதுக்கு பிறகு இதை சைடில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாட்டர்மெலனில் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லாவே ஸ்வீட்டாக இருந்ததுனால ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதே மாதிரி நான் இன்னைக்கு பிளெண்ட் பண்ணது பிறகு இந்த ஜூஸை வந்து நான் ஃபில்டர் பண்ண போகிறதில்ல, ஏன்னா வந்து நான் சீட்ஸ் ஆல்ரெடி எடுத்துட்டேன். ஸோ நீங்கள் சீட்ஸோடு சேர்த்து பிளெண்ட் பண்ணும்போது ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க ஜூஸை. இப்போ பாதி ஜூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க கடல் பாசியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிடலாம். மிச்சம் இருக்க ஜூஸை பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா ஹீட் ஆனதுக்கு பிறகு இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்க கடல் பாசியை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கடல் பாசி வந்து நல்லா மெல்ட் ஆகிற வரையும் குக் பண்ணிக்கணும். நல்லா மெல்ட் ஆனதுக்கு பிறகு நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். அப்பப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா பார்த்தீங்கன்னா கடல் பாசி ஒரே இடத்துல தங்கிடும். நல்லா மெல்ட் ஆகட்டும், மெல்ட் ஆனதுக்கு பிறகு நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஜல்லியோட மிக்சர் வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் இதில் இருக்க ஸ்டெப்ஸு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் கடல் பாசி எல்லாமே நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ளேமை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். கடல் பாசி நல்லா மெல்ட் ஆயிருந்தாலுமே ஒரு வாட்டி இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா ஏதாவது லைட்டாக இருந்தாலுமே அது இந்த ஃபில்டரில் வந்துடும். அதுக்கப்புறம் இதை நம்ம செட் பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த டிசைனில் ஒரு மோல்டு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ப நீங்கள் எந்த மோல்டு வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் வந்து இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சரை ஆட் பண்ணதுக்கு பிறகு அப்படியே சூடு ஆறட்டும். ஆற பார்த்தீங்கன்னா ஜெல்லி வந்து செட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் அப்படியே வந்து சர்வ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நல்லா செட் ஆகிற ஸ்டேஜில் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கொஞ்ச நேரம் வச்சுட்டு எடுத்திங்கன்னா நல்லா சில்லுன்னு இருக்கும் சர்வ் பண்ணும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஜெல்லி நல்லாவே செட் ஆயிடுச்சு. அப்படியே ஓரத்தில் நான் அப்படியே ஒரு நைஃபை வச்சு எடுத்து விட்றேன். அப்போ தான் நம்ம அன்மோல் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மோல்டில் நான் மிக்சர் ஆட் பண்ணும்போது எண்ணெய் பட்டர் எதுவுமே தடவலை. ஜஸ்ட்டு வெறும் மோல்டில் அப்படியே வந்து மிக்சரை ஆட் பண்ணிவிட்டு செட் பண்ண வச்சுட்டேன். நல்லாவே செட் ஆயிடுச்சு. இந்த சைட்லலாம் எடுத்ததுக்கு பிறகு அன்மோல் பண்ணது பிறகு நம்மளோட வாட்டர் மெலன் ஜெல்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஜெல்லியை பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு மின்ட் லீவ்ஸ், அதோட கூடவே பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப்பில் வாட்டர் மெலன் கட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்தது இப்போ நம்ம இதை கட் பண்ணி டேஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்தேன், நல்லாவே செட் ஆயிருந்துச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த வீடியோவில். இப்போ ஒரு பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு, இதை டேஸ்ட் பண்ணிடலாம். டேஸ்ட் பண்ணும்போது சூப்பராக இருந்துச்சு. ஜெல்லி நல்லாவே செட் ஆகி பயங்கர சில்லுன்னு செமையாக இருந்துச்சு. வாட்டர்மெலன் ஜெல்லி செஞ்சது பிறகு இன்னொரு யோசனை தோணுச்சு. ஸோ மிச்சம் இருக்க வாட்டர்மெலன்லாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது வாட்டர்மெலன் ஐஸ் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு ஐஸ் மோல்டில் பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்க ஜூஸை அப்படியே ஊற்றி வச்சுட்டேன். ஸோ இந்த பாப்சிக்கலில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வாட்டர்மெலன் அதோட கூடவே சுகர் ஆட் பண்ணியிருந்தேன், அவ்வளோதான். இதை ஃப்ரீஸ் பண்ணிட்டேன் ஓவர் நைட்டு. ஃப்ரீஸ் பண்ணது பிறகு நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா அன்மோல் பண்ணுறப்ப நம்மளோட சூப்பரான வாட்டர்மெலன் ஐஸும் ரெடி ஆயிடுச்சு. பசங்க ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க. கரெக்டாக நம்ம ஒரு 11 மணி 12 மணிக்கெலாம் பயங்கர வெயிலாக இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க இந்த வெக்கேஷனில். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.